உத்தரகாண்டிலே வெண்மண்டபம். வெண்மண்டபம் என்றால் எப்படி? எப்படியே நான்கு போல சவரி மேல கூற இல்லாத இல்லாத சவரி மட்டும் அப்பேற்பட்ட மண்டபத்திலே என்ன படுக்க சொன்னார்? படுக்கலாம் என்று வந்து பார்த்தால் எனக்கு சரிய தொலையிலேயே
நான் புகுந்த கோட்டையில சந்தோஷம் அடையலையே. இதற்கு
மடிகார பிள்ளை சுப்பிரமணிக்கு போறானா, இல்ல பாவக்கல் பழனிக்கு போறானா, இல்ல மண்டாலக்கார பயனுக்கு போறானா, இல்ல கொரோனா வந்து குஷ்டம் காசு இல்லாத கஷ்டம்னு சொல்லி உங்கம்மா எதுக்கு பேசாளோ? அப்படி கிடையாது, நான் பிறந்த வரலாறே வேற, பிறக்கிறதே வேற, பிரச்சனை இதுல வரலாறு வேற. ஆமா, உள்ளே வச்சுருப்பாங்களாட்டுங்குது வரலாறு, புவியில அறிவியல் எல்லாம். அது உனக்கு தெரியாது, அது நல்ல முறையாக சொல்கிறேன், செவி கொடுத்து கேளு. நான் யார் தெரியுமா? சத்திய லோகத்தை ஆளக்கூடிய சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவனுக்கும் கலைவாணிக்கும் பிறந்தவள் இந்த ஏழு லோகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரும்படியான என்னுடைய பேரை வந்து வந்து நாரத மகாமுனிவர், நாரத மகாமுனிவர் குரு 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 வணக்கம் வணக்கம் உலக செஞ்சாரி நல்லா இருப்பாருக்கு மகாரி நல்லா இரு. எந்த கையில் வைக்கிறீங்க? கை அப்படி நாரத முகாமுனிவர் இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன தொழில்? எனக்கு என்ன தொழில்? நாம பாட்டு செவனியான வந்து டீ குடிச்சிருக்கிற தொழில் எனக்கு. உனக்கு என்ன வேலை? இதுக்கு என்ன வேலை? எனக்கு உனக்கு என்ன தொழில் தெரியுமா? எனக்கு கை தொழில் தெரியும் சாமி. என்ன கை தொழில? காடு வெட்டுறது, ஏர் ஓட்டுறது, பார் போடுறது, கலக்கா போடுறது. எனக்கு என்ன தொழில் தெரியுமா? உங்களுக்கு என்ன தொழில்? வாய் தொழில். எனக்கு என்ன தொழில்? வாய் தொழில். எப்படி தெரியுமா? யார் வீட்டுல பாலு சோறும் போடுகிறார்களோ அவங்களுக்கு ஒரு கழகத்தை வச்சு விட்டு வந்துருவேன். புண்டாட்டி மண்டியா ஒடிக்கணும். மனைவி ஆமடியா மண்டியா ஒடிக்கணும். மனைவி ஆமடியா மண்டியா ஒடிக்கணும். அப்படி ஒரு காகத்தை வச்சுருவேன். ஓஹோ, சோறு போட்ட வீட்டுக்கு சுக்கு வச்சு ஊதிட்டு வந்துருவேன். பால் கொடுத்த வீட்டுக்கு பாதகம் பண்ணிடுவேன். ஆமா, அப்படி எங்கிட்ட ஏதாவது ஏடா கூட பேசுறாத. சரி குரு குரு, காய் பிடிச்சிருவேன். காய் பிடிச்சிருவியா? அப்படி நாரத முகம் முனிவர் இருந்தாலும் இந்த தினத்திலே ஒரு நாள் கலங்கடிக விட்டால் எனக்கு வயிறு ஒரு காலத்திலே சமணாபுரி வேந்தன் யம தர்மராஜா என்னுடைய மனைவிதான் இந்த நாட்டிலே பத்தினி கற்புடையவள் கற்புடையவள் அப்படின்ட்டு எங்கிட்ட ஒரு போட்டி.
அப்படி ஏமா தர்மன் தர்மன் என்கிட்ட ஒரு போட்டி போட்டி. ஆனா இந்த உலகத்துல பார்த்தால் அவன் மட்டும் பத்தினு கிடையாது இல்ல, ஆனா இருக்கிறாங்க. யார் தெரியுமா? கற்பகவள்ளி. கற்பகவள்ளி கற்பிலே சிறந்தவள், உலகத்திலே உயர்ந்தவள், பக்தியிலே மிகுந்தவள், மிகுந்தவள், ஆசத்திலே சிறந்தவள், சிறந்தவள், இப்படிப்பட்டவள் கற்பகவள்ளி. கற்பகவள்ளி இல்லையா? ஆமா, அவ இருக்கிறாள். இருக்கிறாள். இருந்தாலும் இந்த சமயத்துல சென்று சென்று எங்க போக வேண்டும்? எங்க போனோம்? சித்திரகாடு போனோம். சித்திரகாடு. சித்திரகாடு போயிட்டு போயிட்டு அந்த எம்மனுக்கு ஆறுதல் சொல்லணும். சொல்லணும் இல்ல யாருக்கு? ஒரு தாலி கட்டிய பரவாயில்லை, பெண்ணால் எழுப்ப கூடாது. ஓஹோ, ஆண்களுக்கு அண்ணன் தான் எழுப்பணும். அப்படியா? எழுப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். அப்படியா? நான் எழுப்பிடுறேன்.
சத்தியம் இங்கே இருக்கு.